தன்னம்பிக்கை என்ற மெழுகுவர்த்தி நமக்குள்ளே தீராத வரை சாதனை என்னும் தீப ஒளி நம் திறமைகளால் சுடர்விட்டு எரிந்து கொண்டுதான் இருக்கும். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய பதிவில் யூஜிடிஆர்பி அழகு 9 மரபு கவிதை, புது கவிதை, திரைப்பட பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள், இப்படி 4 பகுதிகள் கொடுத்திருக்காங்க. இதுல 3வது பகுதியில பாத்தீங்கன்னா திரைப்பட பாடல்கள், இதுல பாபநாசம் சிவன் அவர்களை பற்றிய குறிப்புகள் தான் இன்றைய பதிவுல பார்க்க போறோம். பாபநாசம் சிவன் பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த பாடலாசிரியராகவும் இசையமைப்பாளராகவும் ஒரு நல்ல நடிகராகவும் தமிழ் திரையுலகிற்கு தன்னோட பங்களிப்பை தந்திருக்காங்க. ஏறத்தாழ 70 திரைப்படங்களுக்கு மொத்தமாக 800 பாடல்களை எழுதியிருக்காங்க. இவர் எழுதி முதல்ல வெளிவந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா ரத்னாவளி 1935 வெளிவந்தது. இவரோட பிறப்பு பாத்தீங்கன்னா ராமாமிர்த ஐயர் யோகாம்பாள் ஆகியோருக்கு 2வது மகனாக பிறந்தாங்க. இவர் தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் உள்ள போலகம் அப்படிங்கிற ஊர்ல தான் பிறந்திருக்காங்க. இவரது இயற்பெயர் ராமசர்மன். பெற்றோர் இவங்களை வந்து ராமையா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க. ராமையா பிற்காலத்தில் பாபநாசம் சிவன் என்ற பெயருடன் 20 நூற்றாண்டில் சிறந்த தமிழ் வாக்கியக்காரராக விளங்கினார். அந்த காலத்துல இவங்க பாத்தீங்கன்னா அதிகாலையில் சிவன் கோயிலின் முன் நின்று உருகி நாள்தோறும் பாடியதால் சிவபெருமானை கைலாசத்தில் இருந்து இளைஞர் வடிவம் கொண்டு இறங்கி வந்ததாக பலரும் புகழ்ந்து தஞ்சாவூரில் உள்ள கணபதி அக்ரஹாரத்தில் உள்ளவர்கள் பாபநாசம் சிவன் என்று இவரை அழைத்தனர். மகாராஜா சமஸ்கிருத கல்லூரியில் சேர்ந்து 1910 வயக்கர்ண பட்டதாரியானார். இசையின் ஆரம்ப பயிற்சிகளை ஆஸ்தான வித்வான் நூரணி மகாதேவ ஐயர், சம்ப பாகவதர் ஆகியோரிடமிருந்து பெற்றார். கோனேரி ராஜபுரம் வைத்தியநாத ஐயரின் மாணவர். 1917 சுப்பிரமணிய ஐயரின் முயற்சியினால் இவரது திருமணம் நடைபெற்றது. நீலா ராமமூர்த்தி, ருக்மணி ரமணி என்ற இரு பெண் குழந்தைகள் இவருக்கு பிறந்தனர். 1918 திருவையாற்றில் நடந்த தியாகராஜர் ஆராதனையில் சிவன் தனது முதற் கச்சேரியை நிகழ்த்தினார். ராமதாச என்பதை வைத்து கிருதி, வர்ணம், பதம், இசை நாடகங்கள், ஜாவலி ஆகிய பல இசை வடிவங்களை இயற்றியுள்ளார். இவருடைய ஆக்கங்களை 6 தொகுப்புகளாக இவருடைய மகள் ருக்மணி ரமணி வெளியிட்டுள்ளார். 1934 100 கிருதிகளை கொண்ட இவரது முதல் நூலான கீர்த்தன மாலை வெளியிடப்பட்டது. 31 ஆண்டுகளுக்கு பிறகு 100 பாடல்களை கொண்ட 2வது நூலை வெளியிட்டார். பிறகு 101 பாடல்களை கொண்ட 3வது தொகுதியை சிவனின் 2வது மகள் ருக்மணி ரமணி வெளியிட்டார். 10 ஆண்டுகள் உழைத்து 1952 வடமொழி சொற்கடல், அதாவது சமஸ்கிருத பாஷா சப்த சமுத்ரா என்னும் நூலை உருவாக்கினார். ராமாயணத்தை சுருக்கி 24 ராகங்களில் 24 பாடல்களாக ஸ்ரீ ராமசரித கீதம் என்னும் நூலை ஆக்கினார். காரைக்கால் அம்மையார் சரிதம் என்னும் இசை நாடக நூலை எழுதினார். இத்தகு பெருமைக்குரியவர் 1973 அக்டோபர் 1 அன்று காலமானார். இவர் பெற்ற பட்டங்களும் விருதுகளும் பற்றி பார்க்கலாம். சங்கீத சாகித்ய கலா சிகாமணி 1950 பெற்றிருக்காங்க. வழங்கியது பாத்தீங்கன்னா இந்திய ஃபைன் ஆர்ட்ஸ் சொசைட்டி. சிவபுண்ய காணமணி 1951 பெற்றிருக்காங்க. வழங்கியவர் காஞ்சி காமக்கோடி சங்கராச்சாரியார். சங்கீத கலா சிகாமணி விருது 1950 மற்றும் 1969 பெற்றிருக்காங்க. வழங்கியது பாத்தீங்கன்னா தி ஃபைன் ஆர்ட்ஸ் சொசைட்டி. சங்கீத கலாநிதி விருது 1971 பெற்றிருக்காங்க. வழங்கியது மியூசிக் அகாதமி சென்னை. இசை பேரறிஞர் விருது பெற்றிருக்காங்க. வழங்கியது தமிழ் இசை சங்கம் சென்னை. பத்மபூஷன் விருது பெற்றிருக்காங்க. யாரால் வழங்கப்பட்டது பாத்தீங்கன்னா இந்திய அரசு. இந்த பதிவுல பாபநாசம் சிவன் பற்றி முழுமையா தெரிஞ்சிருப்பீங்க. இதுல இருந்து எப்படி எல்லாம் வினாக்கள் அமையலாம் பாக்கலாமா? சிறந்த பாடலாசிரியர், இசையமைப்பாளர், சிறந்த ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஆரம்பத்திலே பாத்திருக்கோம் இல்லையா? அவர் எழுதி முதன் முதலில் வெளிவந்த திரைப்படம் என்ன, எந்த ஆண்டு வெளியானது, இப்படி வினாக்கள் அமையும். அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களோட பிறப்பு, பெற்றோர் இவரை வந்து எப்படி அழைச்சாங்க, பாபநாச சிவன் அப்படின்னு சொல்லிட்டு யார் பேர் வச்சாங்க அவங்களுக்கு, இசையோட ஆரம்ப கால பயிற்சிகளை யாரிடம் இருந்து பெற்றார், இவரோட குரு யாரு, சிவன் அவர்களின் முதற் கச்சேரி எங்கு நிகழ்ந்தது, எந்த ஆண்டு நிகழ்ந்தது, இவர் எழுதி வெளியிட்ட நூல்கள் என்ன, அவர் மறைந்த ஆண்டு என்ன, அவரோட நூல்கள் கொடுத்துட்டு கூட யார் இயற்றினது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி சிவன் அவர்கள் பெற்ற பட்டங்கள், விருதுகள், இதுலயே பாத்தீங்கன்னா எந்த ஆண்டு பெற்றாரு, என்ன விருது
கிடைத்தது, அதே மாதிரி யாரால் வழங்கப்பட்டது அப்படிங்கறத தனியாவே நான் உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்கேன். அதை நல்லா பாத்துக்கோங்க. அதுல இருந்து நிறைய வினாக்கள் அமைய வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுதும் படிக்கும் பொழுது மனதை ஒருமுகப்படுத்தி படியுங்கள். உங்களது நேரத்தை காலத்தை ஒருபோதும் விரயம் செய்ய வேண்டாம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு இனிய பதிவில் சந்திப்போம்.